Hi friends, so in this video, we will see a programmable logic array, PLA. The PLA is the main operation. This is the AND OR gates, two fusible. That is the two things we can interchange. Now, we will see a problem. We will see draw a PLC circuit for the equation. We will see two equations. We will simplify the two equations. We will simplify the first two equations. A bar BC plus இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லயும் காமனா ஏவை வெல்ல எடுங்க ஏவை வெல்ல எடுத்தீங்க அப்படினா B bar C plus C bar அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் பூலியன் அல்ஜிப்ரால நமக்கு தெரியும் A plus A bar B அப்படினு இருந்துச்சுனா A plus B னே நம்மளால எழுதிக்கலாம் அதனால இப்ப A bar BC plus A into B bar plus C bar அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும் இப்போ இந்த Aவை உள்ளார நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா C equal to A bar BC plus AB bar plus AC bar அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும் இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துப்போம் இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த செகண்டா உள்ள இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம PLA டயகிராம் ஒன்னு போடணும் சோ இப்போ இதல எத்தனை டம்ஸ் இருக்குன்னு முதல்ல பாருங்க 1 2 3 4 5 5 டம்ஸ் நமக்கு இருக்குதுனால நம்ம ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் ஒன்னு போட்டுக்கணும் அதாவது இங்க A B C னு மூணு வேரியபிள்ஸ் இருக்கு அதல A bar B bar C bar ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டு நம்ம 5 லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்குறோம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டம் பாத்தீங்கன்னா A bar BC னு இருக்கு அதனால A bar க்கு நேரா ஒரு x mark அடுத்து BC BC இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கதனால ஒரு AND கேட்ல போடுவோம் அடுத்து A bar B அப்படினு இருக்கு A B bar னு இருக்கு அதனால A B bar ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கதனால ஒரு AND கேட் கடைசியா A C bar அப்படினு இருக்கு அதனால A ல வச்சு ஒன்னு C bar வச்சு ஒன்னு ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்கதனால ஒரு AND கேட் இப்போ இது இப்படியே இருக்கும் அடுத்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா A bar B bar C bar னு இருக்கு அதனால A bar இங்க B bar இங்க C bar மல்டிப்ளிகேஷன்ல இருக்கதனால ஒரு AND கேட் அடுத்து பிளஸ் BC னு இருக்கு BC னு இருக்கதனால B ல வச்சு ஒரு x mark C ல வச்சு ஒரு x mark ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கதனால ஒரு AND கேட் இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அதனால இங்க ஒரு லைன் ரெண்டு ஈக்குவேஷன்ங்கிறதுனால ரெண்டு லைன் நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு ஆட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஆர் கேட் ஒன்னு போடுவோம் இந்த இடத்துலயே அதே மாதிரி ஒரு ஆர் கேட் ஒன்னு போடுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா A bar BC plus AB bar plus AC bar னு இருக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்து A bar BC னு இருக்கு அதனால இங்க ஒரு x mark அடுத்து AB bar னு இருக்கு AB bar இங்க இருக்கு அதனால இங்க ஒரு x mark அடுத்து AC C bar னு இருக்கு AC bar க்கு இங்க ஒரு x mark அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இது மூணுமே நம்ம பண்ணதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் வந்து இங்க வரும் அதனால இத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம் அடுத்து A bar B bar C bar ங்கிறது இருக்கு அதனால ஏ பார் பி பார் சி பார்ங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே ஒரு எக்ஸ் மார்க்கு அடுத்தது பிசின்னு இருக்கு பிசிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே ஒரு எக்ஸ் மார்க்கு இதில் வர ஆன்சரை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இதே நம்ம போத் AND கேட்ஸ் அண்ட் ஆர் கேட்ஸ்லாம் ஃபியூசிபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒருவேளை ஃபஸ்ட்டு இங்கே ஏ பார் பிசிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணோம் ஏ பார் பிசி அப்படிங்கிறத இதை கூட நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம் ஏ பார் பிசி அப்படிங்கிறத நம்ம எப்படி வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எக்ஸ் மார்க் கூட இங்கே போடணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த ஆர் கேட்டு கூட நம்ம அந்த எக்ஸ் மார்க்கை போட்டுக்கலாம் இந்த ஆர் கேட்டு நம்ம இந்த எக்ஸ் மார்க் கூட நம்ம போட்டுக்கலாம் அதனால தான் இதை போத் AND கேட்ஸ் அண்ட் ஆர் கேட்ஸ் எல்லாம் ஃபியூசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வர வீடியோவில் ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களை சந்திங்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்